ஓம் ஸ்ரீ சாய்ராம். இது ஸ்ரீ சத்யசாய் ஆனந்தவாணியின் தமிழ் நிகழ்ச்சிகளில் வரும் சாய் மதுரம் பஜனை பயிற்சி வகுப்பு தொடர். முதற்கண் பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபாவின் பொற்பாத கமலங்களுக்கு அனந்த கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ளப் போகின்ற பஜனை பாடல் பக்தர்கள் பகவான் முன்னிலையில் அனுபவித்து பாடிய பகவான் பாபாவின் மீதான ஒரு பஜனை பாடல். வாருங்கள் சாய் மதுரம் பஜனை பயிற்சி வகுப்பு கூடத்திற்கு. இன்றைக்கி நாம் கற்றுக்க போகிற பஜன் சாயி சுந்தரா சுந்தரா. இது சுவாமி மேலே ஒரு பஜன். சாயி சுந்தரா சுந்தரா. இந்த பஜனோட வரிகள் என்னன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். சாயி சுந்தரா சுந்தரா வியாக்ராம்பர தர ஹரே ஹரி ஹரா. சாயி சுந்தரா சுந்தரா அனந்த குண மந்திரா சுந்தரா நடன சுந்தரா புவன சுந்தரா. இந்த பஜனோட ஸ்ருதி என்னன்னு சொல்ல முடியுமா? இந்த பஜனுக்கான ஸ்ருதி ஜென்ஸுக்கு வந்து டி ஆர் டூ பஞ்சமம், மஹிலாஸ்க்கு ஏ ஆர் சிக்ஸ் பஞ்சமம். இது வந்து ஒரு இண்டிகேட்டிவ் ஸ்ருதி தான். அவங்கவுங்க வாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க ஸ்ருதி வச்சு இந்த பாட்டை பாடிக்கலாம். இந்த பஜனோட டியூனை நாம் இப்போ கேட்கலாம். சாயி சுந்தரா சுந்தரா. சாயி சுந்தரா சுந்தரா. சாயி சுந்தரா சுந்தரா. சாயி சுந்தரா சுந்தரா. வியாக்ராம்பர தர ஹரே ஹரி ஹரா. 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 சாயி சுந்தரா சுந்தரா. சாயி சுந்தரா சுந்தரா. அனந்த குண மந்திரா சுந்தரா. அனந்த குண மந்திரா சுந்தரா. அனந்த குண மந்திரா சுந்தரா. அனந்த குண மந்திரா சுந்தரா. நடன சுந்தரா புவன சுந்தரா. நடன சுந்தரா புவன சுந்தரா. நடன சுந்தரா புவன சுந்தரா. நடன சுந்தரா புவன சுந்தரா. சாயி சுந்தரா சுந்தரா. இந்த பஜன் எந்த ராகத்தில் அமைஞ்சிருக்கு? இந்த சாய் பஜனோட ராகம் வந்து பந்தூராளி. இந்த பந்தூராளி ராகத்தில் நம்ம நிறைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்த முடியும். இந்த ராகத்திலே நிறைய சாய் பஜன்ஸ் இருக்குது. இப்போ அதை நம்ம பார்ப்போம். ஹே விஸ்வநாத் ஹே கௌரிநாத் ஹே சாய்நாத் பகவான். நந்தீஸ்வரா ஹே நடராஜா நந்தாத்மஜா ஹரி நாராயணம். ஜய ஜய கஜானனா கணநாதா கௌரி நந்தன ஹே கணநாதா கௌரி நந்தன ஹே கணநாதா. இந்த சாயி சுந்தரா சுந்தரா அப்படிங்கிற பஜன் வந்து
ரொம்ப நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப உணர்ச்சி பூர்வமிக்க ஒரு ராகத்தில் அமைஞ்ச ஒரு பஜன் சொன்னீங்க. இதை வந்து இன்னும் ஆப்டாக எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, நம்ம பகவான் வந்து தரிசனத்துக்கு வரும்போது நிறைய இன்ஸ்ட்ருமெண்டல் பஜன்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணுவாங்க. அந்த மாதிரியான ஒரு இன்ஸ்ட்ருமெண்டல் பஜனில் வந்து இந்த சாயி சுந்தரா வந்து சித்தாரில் ப்ளே பண்ணியிருப்பாங்க. அந்த பஜனோட சித்தார் கிளிப்பிங்கை இப்போ நம்ம கேட்கலாம். இந்த பஜன்ல என்ன ஸ்வரங்கள் வருதுன்னு இப்ப பார்க்கலாம். சாயே சுந்தரா சுந்தரா சானேதா பாபாதமாபா மக மக சானேதா பாபாதமாபா மக மக வியாக்ரம் பரதர ஹரே ஹரி ஹரா சாய
ச ச ரி நி ச த நி ரி நி ப த ப ச ச ச ரி நி ச த நி ரி நி ப த ப ச ஏ சுந்தரா சுந்தரா க ம ப த நி ரி ச நி த ப ப த ம ப ம க ம க க ம ப த நி ரி ச நி த ப ப த ம ப ம க ம க அனந்த குண மந்திரா சுந்தரா க க க ம ம த ம த ம த நி ச ச நி ரி ச க க க ம ம த ம த ம த நி ச ச நி ரி ச நடன சுந்தரா புவன சுந்தரா ச ச ச நி ரி ச த ச நி த ப த ப ச ச ச நி ரி ச த ச நி த ப த ப நடன சுந்தரா புவன சுந்தரா ச ச ச சரி க ரி ச த நி ரி நி ப த ப ச ச ச சரி க ரி ச த நி ரி நி ப த ப இந்த பஜனோட அர்த்தம் என்னங்கிறத இப்போ பார்க்கலாம். இந்த பஜனோட ஃபஸ்ட்டு லைன் வந்து சாயி சுந்தரா சுந்தரா. சாயி அப்படிங்கிறது வந்து ச ப்ளஸ் ஆயி, அதாவது டிவைன் மதர் அண்ட் ஃபாதர். சாயி பாபா அப்படின்னாக்கா ச ப்ளஸ் ஆயி ப்ளஸ் பாபா. ச ப்ளஸ் ஆயி, ச அப்படிங்கிறது டிவைன், ஆயி அப்படிங்கிறது அம்மா, பாபா அப்படின்னாக்கா அப்பா. டிவைன் மதர் அண்ட் ஃபாதர் தான் சாயி பாபா. ஸோ இப்போ பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்கும் ஆர் எல்லா உயிரினங்களுக்குமே வந்து தன்னுடைய அம்மா தான் வந்து உலகத்திலேயே ரொம்ப பெரிய அழகி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம எல்லாரையுமே படைத்த ஜெகன் மாதா வந்து சாயி. அப்போ அப்பேற்பட்ட அந்த சாயி எவ்வளவு அழகானவர் அப்படிங்கிறது தான் இந்த முதல் வரி குறிக்கிறது. சாயி சுந்தரா சுந்தரா. அடுத்த வரி பார்த்தோம்னாக்க வியாக்ராம் பரதர ஹரே ஹரிஹரா. ஸோ இந்த லைனில் வந்து வியாக்ராம் பரதர ஹரே ஹரிஹரா அப்படின்னு சொல்கிறச்சே, வியாக்ராம் பரதர அதாவது புலித்தோலை ஆடையாக அணிஞ்சிருக்கிற பரமேஸ்வரன் நம்ம சுவாமியை குறிக்கிறது. ஸோ இதுக்கு ரிலேட்டடாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு இப்போ ஞாபகம் வருது. ரொம்ப நாள் முன்னாடி, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி புட்டபர்த்தியில் வந்து ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் ஏரா நினைக்கிறேன், அப்போ வந்து ஆங்கிலேய அதிகாரி ஒருத்தர் என்ன பண்ணார்னா, அவர் ஹண்டிங்கு போனார், ஒரு வேட்டையாடுறதுக்கு போனார் காட்டுக்குள்ளே. காட்டில் வேட்டையாடும் போது ஒரு புளியை வந்து அடிச்சிட்டார். அவர் அடிச்சுட்டு அந்த புளியை வந்து எடுத்து தன்னோடய ஜீப்பில் போட்டுட்டு சரி கிளம்பலாம் அப்படின்னு ரெடியாக இருந்தார். அப்போ என்ன ஆச்சுன்னா ஜீப் ஸ்டார்ட்டே ஆகலை, எவ்வளோ ட்ரை பண்ணி ஸ்டார்ட்டே ஆகலை. அப்போ அவருக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போ வந்து அங்கேருந்து ஊர் மக்கள்லாம் என்ன சொன்னாங்க, இந்த ஊரில் ஒரு சாமியார் இருக்கார், அவரை போய் நீங்கள் பாருங்கள், அவர் வந்து உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுப்பார் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வந்து நம்ம சுவாமியை பார்க்குறதுக்கு அந்த ஆங்கிலேய அதிகாரி வந்தார். சுவாமி அவரை பார்த்தவொடனே ப்ளெஸ் பண்ணிவிட்டு புன்னகையை புரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா வந்து உனக்கு என்ன என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறச்சே, அந்த ஆங்கிலேய அதிகாரி சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து நான் வந்து இந்த மாதிரி வந்தேன், எனக்கு ஜீப் இப்போ ஸ்டார்ட்டே ஆகலை அப்படின்ட்டு. சுவாமி வந்து அங்கே நடந்த ஃபுல் இன்சிடெண்ட்டையும் அப்படியே நரேட் பண்ணுறாரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அந்த புலி வந்து ரெண்டு குட்டியை போட்டிருக்கு. ஸோ அந்த தாய்கிட்டேருந்து குட்டியை வந்து பறிச்சதுனால உனக்கு வந்து இந்த சாபம் வந்திருக்கு. அப்போது சுவாமி சொன்னார், இந்த தாய் புலியை பிரிஞ்சு இந்த ரெண்டு குட்டி புலி ரொம்ப தவிக்கிறது, அதை முதல்ல ஒரு ஜூவில் போய் விட்டுடு, அப்போ வந்து அந்த குட்டிங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொன்னார். இதில் முக்கியமான நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, அந்த தாய் புலியை ஹண்ட் பண்ணார் இல்லையா அந்த ஆங்கிலேய அதிகாரி, அந்த தாய் புலியோட தோல் தான் இன்றைக்கும் வந்து பிரசாந்த நிலையத்தில் சுவாமியோட சேர் கீழே இருக்குது. சுவாமி அந்த புலித்தோல் மேலே தான் உட்காந்து இவ்வளோ நாள் நம்மளுக்கு தரிசனம் கொடுத்துட்ருக்காரு. ஸோ ரொம்ப அருமையாக சொன்னீங்க, அதாவது புலித்தோலை ஆடையாக அணிந்தவர் பரமேஸ்வரன், அந்த புலித்தோல் மேலே உட்கார்ந்து நம்ம எல்லாருக்கும் இன்றைக்கும் தரிசனம் கொடுத்து அனுகிரகம் பண்ணுறது சாய் சிவன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகாக இருந்தது உங்களுடைய கம்பேரிசன். ஸோ அடுத்த வரி பார்த்தோம்னாக்க அனந்த குணமந்திரா சுந்தரா அப்படின்னு. அனந்த குணமந்திரா அப்படின்னாக்க எல்லா நற்குணங்களின் இருப்பிடமும் நம்ம சுவாமி தான் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது பொதுவாகவே எல்லாருக்குமே வந்து அழகு அப்படின்னாக்க நம்மளுடைய வந்து புறத்தோற்றத்தை தான் நம்ம வந்து அழகாக பார்க்குறோம். ஆனால் சுவாமி வந்து என்ன அழகு அப்படின்னு சொல்கிறாருனாக்கா, ஒரு ஒருத்தருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய நற்குணங்கள் தான் வந்து நிலையான அழகு அப்படிங்கிறார். ஏன்னாக்கா இப்போ நம்ம அந்த
சரீர சம்பந்தமான ஒரு அழகு அப்படிங்கிறது வந்து அநித்தியமானது. நித்தியமாக பர்மனண்ட்டாக இருக்கக்கூடிய அழகு எது அப்படின்னாக்கா நமக்குள்ளே இருக்கக்கூடிய நல்ல குணங்கள், அந்த குணங்கள் தான் வந்து நமக்கு அழகை கொடுக்கும். சுவாமி வந்து நிறைய பத்தியங்கள்லாம் பாடுவார். இந்த பொயம்ஸ்லலாம் சுவாமி அதில் ஒரு பொயம்ல சொல்லுவார், கண்டஸ்ய பூஷணம் ஹஸ்தஸ்ய பூஷணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னொன்றுத்துக்கும் ஒன்று அழகு கொடுக்கறது அப்படின்னு. இப்போ கைகளுக்கு அழகு வந்து தானம் கொடுக்கறது, வாக்குக்கு அழகு வந்து சத்தியத்தை பேசுறது, கண்களுக்கு அழகு வந்து நல்லதை பார்க்கறது, காதுக்கு அழகு வந்து நல்லதை கேட்கறது. ஸோ அது மாதிரி ஒவ்வொரு அவயவங்களுக்கும் ஒரு ஒரு விதமான அழகு இருக்குது. ஸோ இப்போ சுவாமி சொல்கிற இந்த அழகு எல்லாமே வந்து நித்தியமாக இருக்கக்கூடியது. ஏன்னா நம்மளுடைய சரீர சம்பந்தமான அழகு அப்படிங்கிறது வந்து அநித்தியமானது, டெம்பரரி தான் அது. இன்றைக்கி எவ்வன பருவத்தில் நம்ம அழகாக இருப்போம், நாளைக்கு மூப்பு வந்தவுடனே அந்த அழகு போயிடும். ஸோ ஆனால் அந்த குணங்கள் அப்படிங்கிறது வந்து என்றைக்குமே நமக்குள்ளே இருக்கும் அப்படிங்கிறதால குணம் தான் சிறந்த ஆபரணம், அதுதான் சிறந்த அழகு அப்படின்னு சுவாமி சொல்வார். ஸோ அதை வந்து இப்போ நம்ம சுவாமி பார்த்தோம் அப்படின்னாக்கா தலையிலிருந்து கால் வரைக்கும் சுவாமியை மாதிரி ஒரு அழகை நம்ம பார்த்துருக்கவே முடியாது. எனக்கு அந்த சுருள் சுருளான கேசமாகட்டும், அதை அதுக்கு அடுத்து பார்க்குற விஷாலமான நெற்றி, அதுவும் ஒரு அழகு. அந்த புருவ மத்தியில் மேடாக இருக்கக்கூடிய புரூ மத்யா அப்படின்னு சொல்லுவாங்க லலிதா சஹஸ்ரநாமத்தில், அது மாதிரி அதுவும் சுவாமிக்கு அழகு. அவருடைய கண்கள் காருண்யத்தை பொழியறதால அது ஒரு அழகு. சுவாமியோட கொவ்வை பழம் போல நல்ல அழகாக சிவந்த உதடுகள், அது ஒரு அழகு. சுவாமியுடைய வந்து தோல் எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னாக்கா இந்த பின் கழுத்தெல்லாம் வந்து கொஞ்சம் நல்ல பருத்த தடிமனாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது எதுக்குன்னா இந்த உலகத்தையே தாங்கி கொண்டு நம்மளையும் தாங்கி கொண்டு இருக்கிறதால அது ஒரு அழகு. சுவாமியோடைய நடை அழகு, சுவாமியோடைய உடையும் அழகு. தாமரை இதழ்கள் போல சுவாமியோட அழகான பாதங்கள் ஒரு அழகு. அந்த சுவாமி வந்து நம்ம பார்த்தோம்னாக்க பக்தர்கள்லாம் பாத நமஸ்காரம் எடுத்துப்பாங்க, எடுத்துக்கும் பொழுது சுவாமியோடைய கால் விரல்களில் இருக்கிற நகங்கள் பட்டு அவங்களுக்கு உபாதை வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சுவாமி வந்து நகத்தை கூட அழகாக ட்ரிம் பண்ணி வச்சுருப்பாராம். தன்னுடைய கை விரல்களையும் பாதத்தில் இருக்கிற விரல்கள்லையும் அந்த நகங்களை வந்து ரொம்ப அழகாக ட்ரிம் பண்ணி வச்சுருப்பாராம். ஸோ அது மாதிரி தலையிலிருந்து பாதம் வரைக்கும் எந்த அளவுக்கு சுவாமி அழகோ அந்த அளவுக்கு சுவாமிக்கு வந்து பக்தர்கள் மேலே ஒரு கருணை, தயை, பிரீத்தி, அன்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த பஜனில் அடுத்த வரி வந்து நடன சுந்தரா புவன சுந்தரா. இப்போது நடன சுந்தரானா எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா சுவாமி முன்னாடி வந்து புறக்கத்தா வந்து ப்ளே பண்ணுவாங்க, அந்த பாய்ஸ்க்கு வந்து சுவாமி இன்டர்வியூ கூப்பிட்டு எப்படி பாடணும் அதே மாதிரி எப்படி டான்ஸ் ஆடணும்னு கூட சொல்லி கொடுத்துருக்காரு. சுவாமி வந்து டான்ஸ் கற்றுக் கொடுக்கறது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது, ஏன்னா அவரே வந்து நடராஜருடைய ஸ்வரூபம் தான். அண்ட் இன்னொன்று நம்ம பார்த்தோம்னாக்க சுவாமி வந்து அவருடைய பள்ளிக்கூட காலத்தில் ஒரு ரிஷேந்திரமணி அப்படிங்கிற ஒரு டான்ஸர் வர முடியாத காரணத்தினால சுவாமியே வந்து அந்த ரிஷேந்திரமணியாக வேஷம் போட்டுண்டு டான்ஸ் ஆடினதான் நம்ம வந்து சத்யம் சிவம் சுந்தரம் தப்போவனம் இதிலெல்லாம் படிச்சிருப்போம். அதான் அந்த ரிஷேந்திரமணி அப்படிங்கிறவங்களுடைய நாட்டியத்தில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னாக்கா அவங்க வந்து தன் தலைமையில் ஒரு கும்பம் வச்சுக்கிட்டு டான்ஸ் ஆடும் பொழுது கீழே அந்த கும்பம் விழாமல் அவங்க குனிஞ்சு அவங்க வாயால் ஒரு கர்ச்சீஃப் எடுப்பாங்களாம். இதை வந்து சுவாமி இன்னும் ரொம்ப ஒரு படி மேலே போய் கீழே குனிஞ்சு தன்னுடைய கண் இறப்பையினால் ஒரு ஊசியை எடுத்தாராம். ஸோ அந்த அளவுக்கு சுவாமி வந்து ஒரு கைத்தேர்ந்த நாட்டியம் ஆடக்கூடியவர் அப்படிங்கிறதால அவர் வந்து இந்த மாதிரி பாய்ஸ்க்கு வந்து டான்ஸ் பண்ண கற்றுக் கொடுக்கறது வந்து ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயமே இல்லைன்னு தான் சொல்லணும். புவன சுந்தரா, நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்த புவனத்தில் வந்து 84 லட்சம் உயிரினங்கள் இருக்குது, அந்த ஒவ்வொரு உயிரினமும் ஒரு ஒரு விதத்தில் அழகு. அப்படி இருக்கிறச்சே இந்த என்டையர் புவனத்தையும் படைத்த பரமாத்மா வந்து எவ்வளோ அழகு நம்ம சுவாமி. அதே மாதிரி இன்னும் ஒரு ரெண்டு சுவையான இன்சிடென்ட்ஸ் எனக்கு ஞாபகம் வருது. ஒன்று வந்து நம்ம சுந்தரமில் நடந்தது, அதாவது 1997 April 10 அன்னைக்கு வந்து இப்போது கரண்ட்டாக நம்ம சுந்தரமில் இருக்கிற இந்த ஆல்டர் வந்து சுவாமி ஓப்பன் பண்ணி வச்சார். அதாவது ரெனவேட்டட் ஆல்டர், முன்னாடி வேறு மாதிரி இருந்த ஒரு ஆல்டரை வந்து ரெனவேட் பண்ணப்புறம் இந்த மாதிரி ஒரு ஆல்டர் வந்தது. ஸோ இதை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்காக சுவாமி வந்து புட்டபர்த்திலேருந்து சென்னைக்கு வந்திருந்தார். ஸோ அதை ஃபார்மல் ஓப்பனிங் செரமனி முடிஞ்ச பிறகு சுவாமி வந்து அந்த ஆல்டரையும் சுந்தரம் ஃபுல்லாக அப்படி அந்த ஹாலையும் ஃபுல்லாக பார்த்துட்டு சுவாமி வந்து அனில்குமார் சார்கிட்ட சொன்னாராம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு.
அப்போ அனில்குமார் சார் சொன்னார், சுவாமி ரொம்ப நல்லா இருக்குது சுவாமி அப்படின்னுட்டு. அதுக்கு சுவாமி சொன்னாராம், சுந்தரம் அதிசுந்தரமே அப்படின்னு சொன்னாராம். அதாவது சுவாமி வந்து சத்தியம் சிவம் சுந்தரம் அப்படின்னு மூணு இருப்பிடங்கள் சுவாமிக்கு இருக்குது. சத்தியம்ங்கிறது பாம்பேயில் தர்மக்ஷேத்ரா, சிவம் அப்படிங்கிறது ஹைதராபாத்தில் இருக்குது, இந்த சுந்தரம் தான் வந்து கடைக்குட்டி செல்லக்குட்டி அப்படிங்கிற மாதிரி. கடைசியாக சுவாமியால் 1981 நம்மளுடைய சென்னையில் தோற்றுவிக்கப்பட்டது. ஸோ அதனுடைய அழகை வந்து சுவாமியே ரொம்ப ரசிச்சிருக்கார். இன்ஃபேக்ட் சுவாமி வந்து நம்ம சுந்தரமில் இருக்கக்கூடிய அந்த சிவன் பார்வதி அந்த சிலைக்கு பக்கத்தில் நின்றுண்டு சுவாமி வந்து தன்னை காமிச்சிட்டு சத்தியம், அப்புறம் சிவனை காமிச்சு சிவம், பார்வதியை காமிச்சிட்டு சுந்தரம் அப்படின்னாராம். சுவாமி என்ன சொன்னாரா, சத்தியம் சிவம் சுந்தரம் மூணுமே இங்கேயே இருக்கிறதா சுவாமி சொல்லியிருக்கார். ஸோ இந்த சுந்தரா அப்படிங்கிற பாட்டு வந்ததால் எனக்கு இந்த ஞாபகம் வந்தது. அதே மாதிரி ரொம்ப சுவாரஸ்யமான இன்னொரு ஒரு நிகழ்ச்சி இந்த பஜன் குறித்து இருக்குது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், திரு வினய்குமார் கர்நாடக மாநிலத்தின் இளைஞர் அணி யூத் விங் லீடர், அவரை வந்து ஒரு தடவை சுவாமி வந்து இன்டர்வியூக்கு கூப்பிட்டுருந்தப்போ சுவாமி வந்து இன்டர்வியூ ரூமில் ஃபார்மலாக அவரோட எல்லாம் பேசிலாம் முடித்த பிறகு சுவாமி என்ன பண்ணினாரா, தன்னுடைய முடியெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிண்டு ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்துட்டு அவரை பார்த்து கேட்டாரான், ஹே வினய் நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு கேட்டாரான். உடனே இவர் சொன்னாரா, சுவாமி நீங்கள் பரபிரம்மஸ்வரூபம், நீங்கள் வந்து கடவுள், ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்லாம் சொன்னாரான். ஹே அப்படிலாம் சொல்லாதே, நான் எப்படி இருக்கேன் அப்படி சொல்லு அப்படின்னாரான். ஸோ அதுக்கு வந்து அப்போ சுவாமி பார்த்துட்டு வினய்குமார் சொன்னாரான், சுவாமி தும்ப சுந்தரவாக இத்தீரா சுவாமி அப்படின்ட்டு, அதாவது ரொம்ப அழகாக இருக்கீங்க சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ வந்து சுவாமி சந்தோஷப்பட்டாராம். அதுக்கு உடனே வினய்குமார் சொன்னாராம், சுவாமி இதுக்கு நான் வந்து ஒரு சின்ன பஜன் பாடணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பஜனை பாடினாராம், சாயி சுந்தரா சுந்தரா அப்படிங்கிற பஜனை. அதை பாட ஆரம்பித்ததும் சுவாமி வந்து ஏ போதும் நிறுத்து நீ பாடாத அப்படின்னாராம். அதுக்கு சுவாமி அந்த வினய் சொன்னாராம், சுவாமி எனக்கு வந்து டியூன் சரியாக தெரியாது, எனக்கு பாட சரியாக வராது, ஆனாலும் நான் இந்த பஜனை பாடணும், நீங்கள் கேட்டே ஆகணும் சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பஜன் முழுக்க பாடினாராம். அப்போ சுவாமி வந்து நிச்சலமாக அப்படியே உட்காந்து அது ரொம்ப ஆழ்ந்து அனுபவித்து கேட்டாராம். கேட்டு முடித்ததும் சுவாமி வந்து கண்ணை திறந்து வினய் கேட்டாராம், சுவாமி எப்படி இருந்தது என்னோடய பஜன் அப்படின்ட்டு. அப்போ சுவாமி சொன்னாராம், வினய் எனக்கு வந்து ராகம் முக்கியம் கிடையாது, தாளம் முக்கியம் கிடையாது, டியூன் கூட முக்கியம் கிடையாது, எனக்கு ரொம்ப முக்கியம் என்னென்னா பாவம் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். நீ உன்னுடைய வந்து அந்த டிசையர் எனக்கு எனக்காக பாடணும் அப்படிங்கிற ஒரு ஆசையோட உன்னுடைய உணர்ச்சிகளை எனக்கு கொட்டணும் அப்படின்னு நினச்சிட்டு பாடின பார்த்தியா, அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தது அப்படின்னு சொன்னாரான். ஸோ அப்போ சுவாமியை பார்த்து வினய் சொன்னாரான், சுவாமி நீங்கள் வந்து உருவத்தில் மாத்திரம் அழகு இல்லை, உங்களுடைய இந்த மாதிரி தயாள குணம் இருக்கிறதால பக்தர்கள் மேலே இவ்வளவு பரிவு அன்பு இப்படிலாம் காட்டுறதால நீங்கள் தான் சுவாமி சுந்தரன் அப்படின்னு சுவாமி கிட்டே சொன்னாராம். ஸோ இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இந்த பஜனோட ரிலேட் ஆகிறதால நம்ம அதை இங்கே பகிர்ந்துட்டோம். பிரசாந்தி நிலையம்ல இந்த பஜன் எப்படி பாடியிருக்காங்க அப்படின்னு இப்போ கேட்கலாம்.
நேயர்களே, இன்றைய சாய் மதுரம் பஜனை பயிற்சி வகுப்பு இத்துடன் நிறைவடைகின்றது. இந்நிகழ்ச்சியினை பற்றிய உங்களுடைய கருத்துகளையும் ஆலோசனைகளையும் listener@ssmediacenter.org என்ற மின்னஞ்சலுக்கு அல்லது 9393258258 மீண்டும் சொல்கிறோம், 9393258258 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்ஆப் மெசேஜ் அனுப்புமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் அடுத்த வாரம் மற்றொரு அன்னாளைய பஜனை பாடலுடன் உங்களை சந்திக்கிறோம். அதுவரையில் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பான சாய்ராம்.